ஹலோ வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் மற்றும் நகைச்சுவை நடிகரான மயில்சாமி அவரை பத்தி தாங்க பார்க்க போறோம் ஜூன் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அந்த வருஷம் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் பிறக்கிறாருங்க அது மட்டும் கிடையாதுங்க அவர் பிறக்கும் போது ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு தன்னோட திரைப்பட வாழ்க்கையில எப்படிலாம் வந்திருக்காரு எந்த லெவலுக்கெல்லாம் போயிருக்காருங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் தயவு செஞ்சு யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்க ஏன்னா நாங்கள் சொல்லியிருக்க ஒவ்வொரு விஷயமும் அவரை பத்தி முக்கியமான ஒரு விஷயம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மயில்சாமி ஒரு புகழ்பெற்ற மேடை கலைஞர் நகைச்சுவை நடிகர் தொலைக்காட்சி தொகுப்பாளர் நாடக கலைஞர் அப்புடின்னு சொல்லிக்கிட்டே போலாங்க மொத்தமாக சொல்லணும்னா தொலைக்காட்சியில் ஒரு பன்முக ஆளுமை கொண்டவர்னு தான் சொல்லணும் மயில்சாமி வயதிலேயே பல்வேறு நே மேடை நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருக்காரு உள்ளூரில் ஒரு பிரம்மாண்டமான நகைச்சுவை குழுவுடன் சேர்ந்து பயணம் செஞ்சுருக்காருன்னு தான் சொல்லணும் அவர் பல இடங்களுக்கு சென்று அவரோட திறமையெல்லாம் காட்டியிருக்காரு அதனாலேயே அவர் இந்த நிலைமைக்கு இருக்காருன்னு தான் சொல்லணும் அதுலேயும் குறிப்பாக அவர் சொல்லணும்னா சிரிப்பு சிரிப்பு காமெடி காமெடி அப்படிங்கிறத ஓரியண்டடாகவே அவர் போய் இந்த லெவலுக்கு வந்திருக்காரு இந்த லெவலுக்கு அவர் வர்றதுக்கு பல வருஷம் இருக்கு அதுலையும் சன் டிவியில் ஒளிபரப்பான அசத்த போவது யார் அந்த நிகழ்ச்சி மூலம் அவர் ஃபேமஸ் ஆயிருக்காரு அந்த நிகழ்ச்சியில் தொகுப்பாளராகவும் நடுவராகவும் இணைஞ்சு பல ஃபேமஸ் ஆகிருக்காருன்னு சொல்லணும் இது மட்டும் கிடையாதுங்க அவர் பட வாய்ப்பு நிறைய வந்திருக்கு சின்ன வயசுலயே அவர் கவுண்டமணி செந்திலோடு நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது பெரிய ஆளானவொன்னே அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல என்னடா ஆச்சு நம்மளுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்காது அப்புடின்னு நினைச்ச மயில்சாமி அடித்த லக்குதாங்க நாணவண நிலை நாணவண நிலை டூ கில்லி கண்களால் கைதி தேவதையை கண்டேன் திருவிழா இடல் ஆரம்பம் போன்ற படங்களில் அவருக்கு வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்குங்க இது மூலம் அவர் ஃபேமஸ் ஆகியிருக்காரு அது மட்டும் கிடையாது இப்போ என்ன ஒரு கவலைக்கடவுன்னா இன்றைக்கி காலையில் திடீர்னுட்டு அவர் கோயிலுக்கு போயிருக்காரு வரும்போது லைட்டாக மாரடைப்புனால் அவர் மயங்கி விழுந்திருக்காரு ஐயையோ என்னடா ஆச்சு அப்படின்ட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அவர் ஆல்ரெடி இறந்துட்டார் அப்புடின்னு சொல்லி மேட்ரையே முடிச்சுட்டாங்க என்ன ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்னா இந்த வயசில் அவர் இறந்துட்டார் அதனால சினிமா உலகத்து ஒரு பெரிய இடினு தான் சொல்லணும் இதை கேட்ட ரஜினி விஜய் கமல் அப்படின்ட்டு எல்லா ஆக்டரும் அவரை பார்க்கறதுக்காண்டி போயிருக்காங்க ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்கு அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் இறைவனிடம் வேண்டிக்கு போவோம் அது மட்டும் கிடையாதுங்க இந்த உலகில் பாதை முடிந்த பிறகும் பயணம் முடிவதில்லை அப்படின்னு சொல்றது என்னமோ உண்மைதாங்க ஏன்னா ஒருத்தங்க இந்த உலகத்தை விட்டு போனாலும் அவங்க விட்ட வரலாறே எப்போவும் முடியாதுங்க இறைவன் நம்மளுக்கு கொடுத்தது பிறப்பு இறப்பு அந்த இடையில் நடக்குது பாருங்க சிறப்பு அந்த சிறப்பு தாங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் போயிருக்காரு மயில்சாமி அவரோட குடும்பத்துக்கும் ரசிகர்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச எல்லா ஆழ்ந்தகரங்களையும் தெரிவிப்போம் நன்றி வணக்கம் மயில்சாமியின் மரணம் தான் போயிருக்கு ஆனா அவரோட மனசு போகல அப்படின்னு தான் சொல்லணும்